வணக்கம். திருப்பூர் இன்ஜினியர்லேருந்து நான் உங்கள் அமீர். இப்போ நம்ம எங்கே நின்றுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து பெங்களூர் நின்றுருக்கோம். ஸோ வந்து பெங்களூர் வந்து நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ வந்து கரண்ட்டாக போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹொசூரோட எண்டு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்டர், ஹொசூரோட பார்டர் கரெக்டாக இருக்கிறது வந்து பெங்களூர் இருக்கும். ஸோ பெங்களூர் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து உப்கார் சொல்லிட்டு ஒரு குரூப்பு, ஸோ உப்கார் குரூப்ஸோட வந்து ஒரு ஏரியாவில் இருக்கும். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க வந்து ரெசிடென்ஷியல் வந்து ஏரியாக்கான ஸ்பேஸ் வந்து தனியாக வந்து பிளாட் மாதிரி ரெடி பண்ணி வந்து சேல் பண்ணிருக்காங்க. ஸோ அங்கே வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்கோம். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து G+1 வந்து ஒரு PEMB கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டீல் பில்டிங் இது. ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து டோட்டல் ஏரியா சைஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா வந்து ஒரு 35 உங்களுக்கு வந்து 25x25க்கான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா இது. ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வந்து கிரவுண்டில் இருக்கக்கூடிய வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கக்கூடிய வந்து 3 ஷாப்ஸ். ஸோ கிரவுண்டில் வந்து 3 ஷாப் இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வீடு. ஸோ வீடு நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நாங்கள் என்னெல்லாம் ஆட் பண்ணிக்கிறோம், எப்படி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம், இன்னும் எத்தனை நாள் டைம் எடுக்கும், இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் முடியிருக்கு, அந்த மாதிரியான எல்லா விதமான வந்து அப்டேட்ஸும் உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு கொடுப்பேன் இந்த வீடியோவில். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து அடுத்த கட்டமாக வந்து பெங்களூரில் வந்து எவ்வளோ கன்ஸ்ட்ரக்ஷன் நாங்கள் வந்து ஃப்யூச்சரில் பண்ண போகிறோம், ஸோ என்ன மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து உப்கரோட ஹேபிடேட். ஸோ இதில் நம்ம சைட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மெயின் கேட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த மெயின் கேட்டு இதான் வந்து மெயின் கேட். ஸோ மெயின் கேட்டுக்குள்ளே போனீங்களே உங்களுக்கு வந்து அது இருக்கும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு குறைஞ்சது வந்து ஒரு 200 வீட்டுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இங்கேயே வந்து இந்த ஹேபிடேட்லேயே உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ வாட்டர் டேங்க் பாருங்கள். ஸோ ப்ரைவேட் வாட்டர் டேங்க், உப்காரோட வாட்டர் டேங்க் இது. ஸோ வாட்டர் டேங்க், கரண்ட் ஃபெசிலிட்டிஸ், அப்புறம் வந்து உங்களுக்கு ப்ராப்பரான வந்து உங்களுக்கு அந்த ட்ரைனேஜு எல்லாமே பக்காவாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ குடிக்கிற தண்ணி, நீங்கள் எல்லா விதமான விஷயமும் உங்களுக்கு வந்து உள்ளே உங்களுக்கு கிடைக்குது. ரொம்ப முக்கியமான விஷயங்க, ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து நல்லா ஸ்லோப் ஆரம்பிக்குது பாருங்கள் ரோடு. ஸோ இதில் இருந்து ஆரம்பித்து மேலே அப்படி போகுது, வாக்கிங் போகிறக்கும். ஸோ வந்து எப்படின்னா அந்த நல்லாயிருக்கும் உங்களுக்கு, உள்ளே ஃப்ரீயாக இருக்குது உங்களுக்கு, எந்த விதமான பிரச்சனை இல்லை, கசகசப்பு இல்லை, பாதுகாப்பு. அதே மாதிரி வந்து சும்மா சொல்லக்கூடாதுங்க, 24x7 வந்து செக்யூரிட்டி உங்களுக்கு இருக்கீங்க, செக்யூரிட்டி எப்போயுமே இருப்பார். உள்ளே வந்து என்ட்ரி போட்டு மட்டும்தான் வந்து உள்ளே அனுப்புவார் யாராக இருந்தாலும் சரி. ஸோ வந்து ரொம்ப நல்ல விஷயம் இங்கே. ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு வந்து நம்மளோட எத்தனை டேன்னு கேட்டிங்கன்னா டே 5th டே. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீவியஸாக வந்து 1 வீக் முன்னாடி வந்து நம்ம வந்து டயக்ராம் கொடுத்துருந்தோம், ஃபவுண்டேஷனுக்கு டயக்ராம் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த டயக்ராம் படி வந்து இவங்க அந்த ஃபவுண்டேஷன் எல்லாமே வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. நம்ம வந்ததுக்கப்புறம் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஆங்கர் போல்டு, ஸோ உங்களுக்கு வந்து தெரியும் ஒயிட் கலர் மேலே த்ரெட்டுக்கு மேலே வந்து நம்ம டேப் சுற்றிருக்கோம், அது வந்து ஆங்கர் போல்டு. ஸோ எல்லா விதமான எல்லா 4x4x4 இருக்கும் எல்லா செட்லையும் வந்து 12 பில்லர்ஸ் இருக்கீங்க. ஸோ எல்லா விதமான பில்லர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த ரோல் சுற்றி இருக்கும், அது உங்களை அடையாளத்துக்காக சொல்கிறேன். ஸோ எல்லா விதமான வந்து பில்லர்ஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெட் போல்டு வந்து வெல்டிங் பண்ணக்கப்புறம் இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து நம்ம வந்து ஷட்டர் ஒர்க் பண்ணிட்டு இப்போ வந்து கான்கிரீட் ஃபுல் அண்ட் ஃபுல் போர் பண்ணிருப்போம். இப்போ நம்ம கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குற ஏரியா பார்த்தீங்கன்னா வந்து என்ன ரெசிடென்ஷியல் எப்படின்னு நான் காட்டுறேன் பாருங்க. இது வந்து உப்கார் ஹேபிடேட், நீங்கள் கூகுளில் நீங்கள் டைப் பண்ணாலே உங்களுக்கு காட்டிடும். ஸோ இதோட மெயின் என்ட்ரன்ஸு, ஸோ மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து நீங்கள் உள்ளே வந்தோடனே ஃபஸ்ட்டு பிளாட்டே நம்ம பிளாட்டு தான் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு ரொம்ப மெயின் கேட் இது, மெயின் கேட் உள்ளே வந்தோடனே ஃபஸ்ட்டு பிளாட் இது நமக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு உப்கார் குரூப்ஸோட வந்து நம்பர் இருக்குது. ஸோ அவங்களோட வந்து அந்த இதெல்லாமே உங்களுக்கு இருக்குது. ஸோ இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப க்ளீனாக இருக்குது, எல்லாமே ரொம்ப பக்காவான ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டம், வாட்டர் டேங்க் ஃபெசிலிட்டிஸு எல்லாமே பக்காவாக இந்த சைட் ஃப்ளாப் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க அவங்க. ஸோ இப்போ வந்து அங்கே காங்கிரீட் வந்து ஃபில் பண்ணுறாங்க. ஸோ பெல்ட் பீமு நார்மலாக நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் எப்பயுமே வந்து பெல்ட் பீம் வந்து காங்கிரீட் ஃபில் பண்ணுறோம், தனியாக வந்து இந்த இந்த ஷட்டர் பண்ணி திருப்பி காங்கிரீட் போடுவாங்க. ஆனால் இந்த சைட்டு பொறுத்தளவுக்கு நாங்கள் எப்படி பிளான் பண்ணிக்கணும்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு அங்கே தெரியுது பாருங்கள். ஸோ அங்கே வந்து ஏற்கனவே வந்து ஷட்டர் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த காங்கிரீட் போடும் போது அதுவும் சேர்த்து காங்கிரீட் பண்ணுறாங்க. ஸோ அது என்ன ஆகும்னா உங்களுக்கு ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும், ரெண்டுமே வந்து ஒரே உங்கள் செட்டில் முடிஞ்சிடும். ஸோ இந்த காங்கிரீட்டும் உங்களுக்கு வந்து ஸோ இந்த காங்கிரீட் இந்த காங்கிரீட்டும் ஒரே காங்கிரீட் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகமாக இருக்கும் பில்டிங்க்கு. ஸோ பில்டிங்க்கு ரொம்பவும் நல்லது இது மாதிரி பண்ணும்போது. கம்மிங் சைட்ஸில் நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக இதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி வந்து மேலேயும் கீழேயும் மேலேயும் ரெண்டுமே சேர்த்து பண்ணலாம். கிட்ட போய் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு எல்லாமே வந்து பக்காவை வந்து பண்ணியாச்சு, ஃபுல்லாக உங்களுக்கு க்ளோஸ் ஆயிரும். இது வரைக்கும் உங்களுக்கு வந்து காங்கிரீட் வந்துடும்.
ஸோ இது வரைக்கும் இதுக்கு கம்மியாக வாங்கினதான் போதும் நமக்கு. இது ஃபுல்லாமே நம்ம த்ரெட் இருக்குது, இது மேலே பிளேட்டு, பிளேட்டுக்கு மேலே வந்து நம்மளோட வந்து ஐஸ் செக்ஷன் மேலே ரைஸ் ஆயிடும். இவங்கதான் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம ஊருக்கு இவங்க ஊருக்கு என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபினிஷிங் தான். இப்போ நீங்கள் பார்க்கலாம் நீங்கள், ஸோ வந்து எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பக்கா ஃபினிஷிங் இருக்க பாருங்கள். ஸோ இந்த சைட்டில் இல்லை, இந்த ஊரில் இருக்கிற மேக்ஸிமம் சைட்ஸ் எல்லாமே வந்து ஃபினிஷிங் வந்து ரொம்பவே பக்காவாக இருக்குது. நம்ம நம்ம ஊரோட வந்து ரொம்ப கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே தெளிவாக இருக்குது எல்லாமே, எல்லா காலம்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப தெளிவாக பண்ணுறாங்க. மெஷர்மெண்ட் ரொம்ப துல்லியமாக இருக்குது. இப்போ இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க சிவில் ஒர்க் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதே அதே ஏரியாவில் வந்து நம்மளோட ஸ்ட்ரக்சர் ஒர்க்கு போயிட்டுருக்கு. ஸோ 12 பில்லர்ஸ்க்கான வந்து ஸ்ட்ரக்சர் ஒர்க் நடந்துட்டுருக்கு. சைட்லேயே வந்து ஃபேப்ரிகேட் பண்ணி சைட்டில் பண்ணி பக்காவாக பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நான் உங்கள்கிட்ட போய் காட்டுறேன் எத்தனை இது வரைக்கும் எத்தனை காலம் முடிஞ்சிருக்கு, காலமோட திக்னஸ் எப்படி இருக்குது எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன். எந்தளவுக்கு ஒர்க் ஸ்பீடாக பில்லில் காட்டுறேன் வாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா வந்து வெல்டிங் ஒர்க்கு பக்காவாக போயிட்டுருக்கு. மொத்தம் வந்து 12 பீம்ஸ் இங்க. ஸோ அந்த 12 பீம்ஸ் டயக்ராம் இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ அவங்களுக்கு புரியிருக்காக போட்டிருக்காங்க. ஸோ இங்கே 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. ஸோ வந்து லாஸ்ட்டாக 12th பீம்க்கான வந்து செட்டிங் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து செட்டிங் பண்ண பீசஸ்ஸு. இது வந்து ஃபினிஷ்டு பீசஸ், இது வந்து ஒரு 3 பீஸஸ் வந்து இப்போதைக்கு வந்து ஃபினிஷ் ஆகிருக்கு. ஸோ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா வந்து கண்டினியூஸாக வந்து 24 feet உங்களுக்கு லென்த்து. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த டிக்கிங் ஷீட்டு, ஸ்லாப் ஏரியா ப்ளஸ் வந்து பேரப்பட்டவங்களை வந்து 3 feet இருக்கிறனால அந்த 3 feet இன்க்ரீஸ் பண்ணுறனால 3 feet. ஸோ 24 feet வந்து ஒரு பில்லரோட லென்த் அப்படியே இருக்குது. இதெல்லாம் வந்து 3 பீஸ் வந்து ஃபினிஷிங் பண்ணிட்டாங்க. இந்த பீசஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபினிஷ் பண்ண வேண்டிய பீசஸ், அடுத்து வந்து அந்த வெல்டிங் முடிச்சுட்டு ஸோ கண்டினியூஸாக ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வெல்டிங் பண்ணிட்டே வந்துருப்பாங்க. ஸோ அட் த சேம் டைம் வந்து இந்த ஒர்க்கு வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிஞ்சிடும். அது ஸ்டார் கேஸ் ப்ரொவிஷன். ஸோ வந்து பில்டிங்கான ஸ்டார் கேஸ் ப்ரொவிஷனுக்காக வந்து அதெல்லாம் உங்களுக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இப்போ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட குமார் மேஸ்திரி அவர் இருக்கார். ஸோ குமார் மேஸ்திரி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே பக்காவாக பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இப்போ வந்து இந்த ஸ்டீல் பில்டிங் வந்து இந்த மாதிரியான ஏரியாவுக்கு வந்து இது வந்து ரொம்ப புதுசு. ஸோ வந்து குமார் மேஸ்திரி நம்ம கேட்கலாம், அவங்களுக்கு வந்து என்ன ஒப்பீனியன், அவங்க என்ன நினைக்கிறாங்க இந்த மாதிரி பில்டிங் பற்றி நம்ம கேட்கலாம். என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? வேலை நல்லா இருக்கேன், நல்லா இது மாதிரி நிறையா செஞ்சுட்டு இருக்கோம். வீடு மாதிரி கட்டலாமானா இது? ஆ, கட்டலாம் கட்டலாம். நார்மல் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு இதுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குமா எப்படி? நான் வீக்கா இருக்கு. ஸ்ட்ரென்த்தா இருக்கும், இருக்கும். ஆ, நார்மல் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு லைஃப் டைம் எல்லாம் வரும். எல்லாம் ஒண்ணே தான், இது தான், இது பெட்டர். நிறைய இடத்துல இத தான் செய்றாங்க. நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், நிறைய இருக்கே, நாங்களும் செஞ்சுருக்கேன். இது மாதிரி செஞ்சுருக்கீங்க? ஆமாம், வெஸ்ட் லைனு பெங்களூர். ஓகே ஓகே. என்ன மாதிரி, எவ்வளோ பெரிய ஏரியா? அதெல்லாம் வந்து 100 இப்படி 80. 100 80? அதாவது இண்டஸ்ட்ரி? ஆமாம் ஆமாம். அது வந்து அதில் ரூப்பு மேலே சீட்டு. இல்லை, நீங்கள் அந்த இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பார்க்குறக்கும் நாங்கள் இங்கே டொமஸ்டிக்காக செய்யறக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்னா அந்த அளவு குவாலிட்டி நாங்கள் செய்கிறோமா? செய்கிறீங்க. ஒர்க் தெளிவாக இருக்கு? ஆ, தெளிவாக இருக்கு. ஆ ஆ, பிடிச்சிருக்கு. இதோட ஏதாச்சும் வேற சூழ் நினைக்கிறீங்களா? வேற ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கு. எல்லாம் ரூம் மாதிரி தான், எப்படி நம்ம வீடு கட்டுறோமோ அதே மாதிரி தான், நல்லா இருக்கு. சரி, ஆதரிக்கிறீங்க? ஆமாம். தேங்க்யூ. ஸோ நார்மல் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன், நார்மலில் வந்து இந்த மாதிரியான வந்து ட்ரெடிஷ்னல் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் இந்த மாதிரியான வந்து பிஇபி ஸ்ட்ரக்சரல் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் என்ன வித்தியாசம், எது வந்து அதிகமான ஸ்ட்ரென்த்து, ஸோ எது வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த கான்கிரீட் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஸோ எல்லா பக்கம் வந்து இந்த மாதிரி கான்கிரீட் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த கான்கிரீட் கன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்தீங்கன்னா வந்து எங்கே இருக்கக்கூடிய பில்லர்ஸ், ஸோ நம்ம இப்போதைக்கு பில்லர் ரெடி பண்ணுறோம், நம்ம பில்லர் பற்றி பேசலாம். இங்கே வந்து பில்லர்ஸ் இப்போ ரெடியாக இருக்குது. இந்த பில்லர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரோட பில்லரோட அடுத்த பில்லரோட வந்து க்யூரிங் டைம் உங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த பில்லரோட கான்கிரீட் ரேஷியோ, இந்த பில்லரோட கான்கிரீட் ரேஷியோ கொஞ்சம் மாறி இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். வாட்டர் லெவல், க்யூரிங் டைமு, ஸோ ஸ்ட்ரென்த் லெவல் எல்லாமே வந்து பயங்கரமான வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா வந்து இது வந்து இண்டஸ்ட்ரியிலே வந்து மேக் பண்ணி, இண்டஸ்ட்ரியிலே க்யூர் பண்ணி கொண்டு வந்து ஃபிட் பண்ணால் அதோட ஸ்ட்ரென்த் ரொம்ப பக்காவாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி வந்து ஆன் சைட்லேயே பண்ணும்போது அதோட வந்து ஸ்ட்ரென்த் வந்து நம்மளால வந்து கேரண்டி பண்ண முடியாது யாராலும் சரி. ஸோ அது வந்து ஒரு நெகட்டிவ் பாயிண்ட். ஸோ ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நாளைக்கு வந்து ஒரு எர்த்குவேக், சிவியர் எர்த்குவேக் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கிராக் வந்துடும் இந்த மாதிரியான பில்லர்ஸ். ஸோ இந்த மாதிரியான பில்லர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிராக் விழும்போது நமக்கு என்ன பிரச்சனை ஆகும்னா இந்த கிராக்கு வந்து ரீஸ்ட்ரென்த் பண்ண முடியாது. ஸோ அதான் வந்து இது வந்து மிகப்பெரிய வந்து டிஸ்அட்வான்டேஜ், இந்த கிராக் ரீஸ்ட்ரென்த் பண்ண முடியாது. ஸோ வந்து இந்த பில்டிங்கோட
ஒட்டுமொத்த ஸ்ட்ரென்த் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டவுன் ஆயிரும், ஸோ டிக்ரீஸ் ஆயிரும். ஸோ அது வந்து மெயின் விஷயம். ஆனால் இந்த மாதிரியான வந்து ஸ்டீல் பில்லர்ஸில் வந்து என்ன ஒரு மெயின் விஷயம்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி என்னதான் எதுக்கேக்க வந்தாலும் இது வந்து கிராக் விடாது, இது வந்து உடையும் செய்யாது, ஜஸ்ட் வந்து பெண்ட் ஆகும். ஸோ பெண்டு நம்மளை ஈஸியாக நம்மளால் ரெக்டிஃபை பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லை, இது வந்து எர்த்குவேக் அசிஸ்டன்ட். ஸோ வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு போனஸ் சிஸ்டமாக இருக்கனால உங்களுக்கு எர்த்குவேக் வந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த சேம் பிளேஸில் வந்து திருப்பி வந்து நின்றுக்கும், உங்களுக்கு எல்லா விதமான பிளஸும் வந்து நின்றுரும். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இருக்கக்கூடிய எல்லா விதமான பீம்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து ஹைலி வந்து பிராண்டட். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் எவ்வளோ ஸ்ட்ரென்த் இது தாங்கும், எவ்வளோ வருஷம் அது லைஃப் டைம் வரும், எவ்வளோ எவ்வளோ நாள் அது கரோட் ஆகாமல் இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் சர்டிஃபிகேட்டே நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து மேக் பண்ணி இங்கே கொண்டு வந்து வச்சு பண்ணுறோம். ஸோ அந்த இண்டஸ்ட்ரியில் வந்து மேக் பண்ணும்போது இந்த எல்லா ஐ செக்ஷன்ஸும் ஃபுல்லி ட்ரீட்மெண்ட்டு, ஸோ ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய ஐ செக்ஷன்ஸ். இப்போ நீங்கள் பார்ப்பீங்க இந்த எல்லா பீமும் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம பெங்களூர் இருக்கோம், கிளைமேட் வந்து 22 degrees Celsius இருக்குது, பயங்கர ரெய்னியாக போயிட்டுருக்கு, லாஸ்ட் 4 to 5 days ரெய்னியாக போயிட்டுருக்கு. அந்தளவுக்கு ரெய்னியாக போகலாம்னாலும் நீங்கள் எந்த பீம்லையும் வந்து பெருசாக நீங்கள் ரஸ்ட்டை பார்க்க முடியாது. ஆனால் அதே நீங்கள் நார்மலில் வந்து டிஎம்டி ராட்சி, நாங்கள் வந்து அங்கே ஃபவுண்டேஷனுக்காக போட்டிருக்க டிஎம்டி பார்த்தீங்கன்னா வந்து சீக்கிரம் உங்களுக்கு ரஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் பார்க்க பாருங்கள், ஸோ இந்த எல்லாங்களும் உங்களுக்கு ஃபுல் ஃபுல் ரஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். இதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரியான வந்து டிஎம்டி ராட்சிலாம் வந்து நாட் ட்ரீட்மெண்டட். ஸோ நான் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க இண்டஸ்ட்ரியிலே. அண்ட் இந்த மாதிரியான ஐபிஎம்ஸ் எல்லாமே வந்து பயங்கரமாக ட்ரீட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து அதோட வந்து கரப்ஷன் ஆகக்கூடிய அந்த அதோட லெவல் வந்து ரொம்பவே கம்மி. ஸோ ஈஸியாக வந்து கரப்ஷன் ஆகாது. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மாதிரியான வந்து ஐபிஎம்ஸில். ஸ்ட்ரென்த் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் சொல்கிறேன் உங்களுக்கு நெக்ஸ்ட் 8 days வந்து இந்த உங்க கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கான வந்து மொத்த கன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு முடிஞ்சிருக்குன்னா அப்போ யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ டைம் இதில் வந்து சேவ் ஆகுது. ஸோ எந்த அளவுக்கு நம்ம நீங்கள் டைமை சேவ் பண்ணுறீங்களோ உங்களுக்கு அந்த அளவுக்கு மணி சேவ் ஆகும். அடுத்த முக்கியமான விஷயம் இந்த வீடியோவில் சொல்ல ஆசைப்பட்றேன்னு கேட்டிங்கன்னா வந்து ஸோ இந்த மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷன், ஸோ இந்த மாதிரியான வந்து உங்களுக்கு பிஇபி கன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை நார்மல் ட்ரெடிஷனல் கன்ஸ்ட்ரக்ஷன் விசஸ் வந்து பிஇபி கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பேர் பண்ணிங்கன்னா இல்லை இன்னொரு ஒரு பயங்கர அட்வான்டேஜ் ஒன்று இருக்குது. நார்மல் கன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 35 to 40% வந்து மெட்டீரியல் தேவைப்படும். அடுத்து இருக்கக்கூடிய வந்து 60-70% வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடுத்து இருக்கக்கூடிய வந்து உங்களுக்கு 60-70% வந்து ஜஸ்ட் லேபருக்கு மட்டுமே உங்களுக்கு செலவாகிட்டுருக்கும். ஆனால் இந்த மாதிரியான ஸ்டீல் பில்டிங்கில் உங்களுக்கு வந்து மெட்டீரியலுக்கு வந்து அதிகமாக காஸ்ட் ஆகும். 70% வந்து உங்களுக்கு மெட்டீரியல் காஸ்ட் ஆகும், 30% வந்து உங்களுக்கு வந்து லேபரில் காஸ்ட் ஆகும். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து இது ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சது. ஸோ வந்து லேபருக்கு வந்து நம்ம கம்மியான வந்து சேலரி கொடுத்தா நமக்கு போதும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப தரமாக ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு தரமான பொருளை மாறிடுது. ஏன்னா நீங்கள் வந்து அதிகமான வந்து இந்த மாதிரியான ஐசெக்ஷனுக்கு வந்து நிறைய காசு தரீங்க. ஸோ வந்து இது குவாலிட்டியான பொருள் மெட்டீரியல் வாங்குறீங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு வந்து ரொம்ப குவாலிட்டியாக வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மாறிடுது. உடனே பாருங்கள் கிளைமேட் சேஞ்ச் ஆகுது. ஸோ உடனே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து மழை வரும், அடுத்த 10 நிமிஷத்தில் எல்லா மழையும் போயிடும். ஸோ அந்த மாதிரி வந்து கிளைமேட் வந்து இங்கே வந்து மேசிவாக வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. இது வந்து ஒரு முக்கியமான காரணம் இந்த மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சூஸ் பண்ணுறதுக்கு. எல்லாமே ஹைலி ஸ்டாண்டர்ட் பொருள் தான், ஹைலி ஸ்டாண்டர்ட் வெல்டிங் எல்லாமே உங்களுக்கு வந்து பக்காவான வந்து விஷயம் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இது வந்து உங்களுக்கு விழுகுது. இந்த மாதிரியான ஸ்டைல் பில்டிங்ஸ் இந்த மாதிரி வந்து ஃபினிஷ்டு வீடியோஸ் கேட்டிருந்தீங்க, ஒரு கீழே பிளேலிஸ்ட்டு நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி முடிச்ச வந்து கமர்ஷியல் பில்டிங், அப்பார்ட்மெண்ட்ஸ், ஹோட்டல்ஸ் எல்லா விதமான வீடியோஸும் அதில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம கேட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம் இப்போ அண்ணி பாருங்க. ஸோ ரோடு, ஸோ அப்படியே வந்து வீடுனா புதுசாக நிறைய வீடு கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே நம்ம சைட்டு இப்போ கரண்டில் போயிட்டுருக்கு. ஸ்ட்ரெண்டில் வந்து ஒரு 50 feet ரோடு சூப்பராக எல்லாமே வந்து லாஸ்ட் ஒரு 5 years ஆன வந்து எல்லா வீடும் வந்து அழகழகான வீடு. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பார்க் இருக்குது, ஸ்விம்மிங் பூல் இருக்குது, எல்லாமே உங்களுக்கு உள்ளேயே இருக்குது. ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கு இந்த மாதிரி ஏரியாஸ் எல்லாமே. ஸோ மேக்ஸிமம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷனோட எல்லாமே அப்டேட் உங்களுக்கு வந்து கவர் பண்ணிட்டேன் நான். ஸோ வித்தின் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 8 days வந்து நம்மளோட ஸ்ட்ரக்சர் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிடும். ஸோ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க குமார் சார் பேசியிருப்பாரு. குமார் சார் பார்த்தீங்கன்னா வந்து இந்த எல்லா விதமான வந்து இந்த ஊர்லக்கான வந்து வால் ஒர்க்கு, ஸோ வாலு, ஸோ அந்த இன்டீரியர் ஒர்க்லாம் பண்ணுறாரு. நம்ம ஸ்ட்ரக்சர் ஒர்க் மட்டும்தான் பண்ணுறோம் இங்கே பெங்களூரில். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் 8 days வந்து மேக்ஸிமம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஓரளவுக்கு முடிஞ்சிடும். ஸோ 8 days ஆர் 10 days வந்து முடிஞ்சிடும். அப்போ நான் வந்து இன்னொரு வீடியோ நான் மேக் பண்ணுறேன். ஸோ தேங்க் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. ஸோ ஸ்டே டியூன்டு. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து இப்போ சென்னை கான்செப்ட் பண்ணிருக்கோம். சென்னை நெக்ஸ்ட்டு 6 months வந்து பஸ்லாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோயம்புத்தூர்லேருந்து திருப்பூர் ரீஜனில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எடுத்து பண்ண போகிறேன். ஏதாச்சும் இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும் இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் டவுட் இருக்குல்ல, அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான கொட்டேஷன் வேணும், ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், நாங்கள் வந்து ரெடியாக இருக்கோம் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தருக்கு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.
Tirupur Engineering Works. We are the manufacturing of PEMB structural buildings, residential, commercial, container houses, industrial building and villas. Kindly contact us. We are the manufacturing of PEMB structural buildings. 9420-12175.